நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இசை சகாப்தம் யேசுதாஸ். இப்போ நான் சொல்ல போகிற இந்த பாடல் வரிகள் கேஜே யேசுதாஸ் அவருடைய குரலுக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவோம். என்ன பாடல் வரிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துள்ளாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகள் சொல்லும், இசை இன்பத் தேனையும் வெல்லும். இந்த பிரபலமான பாடலை கண்டிப்பாக எல்லாரும் நைட்டில் ஒரு வாட்டியாவது தூங்க போகும்போது நம்ம கேட்டிருப்போம். அந்த அளவுக்கு ஒரு மென்மையான பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு அருமையான தாலாட்டு பாடலும் கூட. இந்த பாடலுடைய முதல் வரிகளை கேஜே யேசுதாஸ் அவருடைய குரலுக்கு டெடிகேட் பண்ணால் கண்டிப்பாக அதை யாராலையும் இல்லைன்னு மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு மென்மையான குரலுக்கு சொந்தக்காரர். அவரை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். கேஜே யேசுதாஸ் அவருடைய அற்புதமான இசை பயணத்தில் ஒரு அபூர்வமான திரைப்படம் தான் மச்சான பார்த்தீங்களா. இந்த திரைப்படம் 1978 ரிலீஸ் ஆயிருக்கு. திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது VC குகநாதன் அவர்கள். இவருடைய டைரக்ஷனில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகுமார், சுமித்ரா, ஸ்ரீதேவி, எமன் ராஜம், தேங்காய் ஸ்ரீனிவாசன், சுருளிராஜன் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்கிறது இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்கள். இவருடைய இசையமைப்பில் திரைப்படத்தில் பாடல்கள் எல்லாம் அற்புதம். இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்கள் தமிழ் சினிமாவில் 300 திரைப்படங்களுக்கும் மேலே இசையமைச்சிருக்காரு. முதல் முதல்ல இவர் இசையமைப்பாளர் தேவா அவர்களோட இணைஞ்சு நிறைய இசை நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காரு. அதற்கு பிறகுதான் இவருக்கு சினிமாவில் வாய்ப்பு வந்திருக்கு. அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் முதல் முதல்ல சந்திரபோஸ் அவர்களுக்கு ஒரு பாடல் பாடுறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அந்த பாடல் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. அதன் பிறகு அவருக்கு இசையமைக்கிற வாய்ப்பும் கிடைச்சது. இவர் ஒரு சிறந்த நடிகர், இசையமைப்பாளர், அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த பாடகரும் கூட. இந்த மாதிரி இவர் எல்லாத்துலேயும் ரொம்பவே அற்புதமாக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காரு. இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்கள் மச்சான பார்த்தீங்களா திரைப்படத்திற்காக எல்லா பாடலையும் அற்புதமாக கம்போஸ் பண்ணியிருந்தார். அதுலேயும் குறிப்பிட்டு இப்போ நான் சொல்ல போகிற பாடல் இந்த திரைப்படத்தில் ஸ்பெஷலாகவே ஒரு தனித்தன்மையோடு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மக்களை அதிகமாக கவர்ந்த பாடலும் கூட. அந்த பாடலுடைய ஆரம்பம் தான் மாம்பூவே சிறு மைனாவே. இந்த பாடலை பாடியிருக்கிறது பாடகர் கேஜே யேசுதாஸ் அவர்கள். யார் கூட இணைஞ்சு பாடியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுசிலா அவங்களோட இணைஞ்சு பாடியிருக்காரு. நார்மலாகவே கேஜே யேசுதாஸ் அவர்களுடைய குரலும் ரொம்பவே மென்மையாக இருக்கும். சுசிலா அவங்களுடைய குரலும் தேன் சொட்டும் வண்ணம் ரொம்பவே மென்மையாக இருக்கும். இவங்களுடைய குரலில் ஒரு பாடலை கேட்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய அந்த ரசனைக்கு ஒரு மிகப்பெரிய தீனி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் அன்றைய காலகட்டத்தில் ரேடியோலலாம் இந்த பாடல் தவறாமல் டெய்லியும் ஒளிபரப்பப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரட் சாங்காக இந்த திரைப்படத்தில் திகழ்ந்துச்சு. மாம்பூவே சிறு மைனாவே இந்த பாடலை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, இந்த பாடலுடைய மெட்டு நமக்கு இன்னொரு பாடலை ஞாபகப்படுத்தும். அது என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலர் கொடுத்தேன் கை நிறைய வளையலிட்டேன். இந்த பாடலுடைய மெட்டு தான். பட் இருந்தாலும் இந்த பாடல்லேருந்து வித்தியாசப்படுத்தி ஒரு தனித்துவமான மெட்டமைப்பை சந்திரபோஸ் அவர்கள் இந்த மச்சான பாத்தீங்களா திரைப்படத்திற்காக கொடுத்துருப்பார். நடிகை ஸ்ரீதேவி மற்றும் சிவகுமார் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு நடித்த படமே தமிழ் சினிமாவில் மொத்தமே 3 படங்கள் தான். அதில் கடைசி படம் தான் இந்த மச்சான பார்த்தீங்களா திரைப்படம். ஏன் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு நடித்த அந்த 3 படமுமே சுமாராக தான் ஓடிச்சு. அதனால் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வந்து இணைந்து திரைப்படங்கள் நடிக்கலை அப்படின்ற செய்தியும் உண்டு. இதில் குறிப்பிட்டு இந்த திரைப்படத்தில் மாம்பூவே சிறு மைனாவே இந்த பாடல் ரொம்பவே பிரபலமாச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த பாடலுடைய படப்பிடிப்பை எங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமங்கலம் பகுதியில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆன அந்த சமயத்தில் தான் அன்னக்கிளி படமும் ரிலீஸ் ஆச்சு. அந்த திரைப்படத்துலேயும் ஒரு பாடல் காட்சி ரொம்பவே பெரிய ஹிட் கொடுத்துச்சு. அந்த பாடல் காட்சியையும் இதே பகுதியில் தான் ஷூட் பண்ணாங்க. ஸோ அதனால் சென்டிமெண்ட்டாக இந்த பகுதியில் ஷூட் பண்ணால் பாடல் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி அதே இடத்துல தான் மாம்பூவே சிறு மைனாவே இந்த பாடலையும் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த பாடலும் இந்த திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்துச்சு.
ஏஜே யேசுதாஸ் அவருடைய அற்புதமான இசை பயணத்தில் முக்கியமான திரைப்படம் தான் மதுரையை மேய்த்த சுந்தர பாண்டியன். இந்த திரைப்படம் 1978 பொங்கல் தினத்தன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் திலகம், எம்ஜிஆர், லதா மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறதும் மக்கள் திலகம், எம்ஜிஆர் அவர்கள் தான். இவருடைய இயக்கத்தில் யார் இந்த திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மில்லிசை மன்னரான எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள். இந்த திரைப்படம் ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும் தமிழ் சினிமாவுக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் திலகம், எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் சினிமாவில் நடித்த கடைசி திரைப்படம் இந்த திரைப்படம் தான். அதாவது மக்கள் திலகம், எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா 6 மாசத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம். மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் இந்த திரைப்படத்தில் மில்லிசை மன்னருடைய அற்புதமான இசையமைப்பில் மொத்தமாக 5 பாடல்கள் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த 5 பாட்டில் 3 பாடலை கவிஞர் முத்துலிங்கம் எழுதியிருக்காரு. மீதமிருந்த 2 பாடலை புலமை பித்தன் அவர்கள் எழுதியிருக்காரு. இதில் 1 பாடலை கேஜே யேசுதாஸ் அவர்கள் ரொம்பவே சிறப்பாக பாடியிருக்காரு. அந்த பாடலுடைய ஆரம்பம் தான் தென்றலில் ஆடிடும். இந்த பாடலை வாணி ஜெயராம் அவங்களோட சேர்ந்து பாடியிருக்காரு. அன்றைய காலகட்டத்தில் வெற்றி கூட்டணியாக பலம் வந்த ஒரு மிக சிறந்த பேர் தான் கேஜே யேசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராம். ஸோ இவங்களுடைய காம்பினேஷனில் இந்த பாடல் இந்த திரைப்படத்தில் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத இந்த பாடலை கேட்கும் போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. மக்கள் திலகம், எம்ஜிஆர் அவர்கள் இந்த மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் திரைப்படத்தில் நடித்தது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தை இயக்கவும் செஞ்சுருக்காரு. உண்மையிலே இந்த திரைப்படத்தை ஆரம்பத்தில் இயக்கியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுடைய சிறந்த இயக்குனரான பி.ஆர். பந்துலு அவர்கள். இவர் இந்த திரைப்படத்தை இயக்கிட்டிருக்கும் போதே காலமாகிட்டார். அதனால் மீதமிருந்த திரைப்படத்தை எம்ஜிஆர் அவர்களே தனித்து நின்று இயக்கியிருக்காரு. இந்த படத்துடைய டைட்டில் கார்டுலையும் இயக்குனரில் எம்ஜிஆர் அவர்களுடைய பேர் தான் இடம்பெற்றிருக்கும். இசை சகாப்தம் யேசுதாஸ் நிகழ்ச்சி இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிறைய சுவாரஸ்யமான தகவலை தந்திருக்கோம்னு நான் நம்புகிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.